2024 25 கல்வியாண்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர், அதாவது முதலாம் ஆண்டு கல்லூரியில் சேரப்போகிற ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜை ஓப்பன் பண்ணியே ஆகணுன்ட்டு மிகப்பெரிய ஒரு அதிரடி உத்தரவை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அறிவிச்சிருக்காங்க. அப்போ அதனால் நம்ம எல்லாருமே செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் போயிடுவோமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்கள, அதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்ன தெரியுமா, நம்மளுடைய சேனலை ரெகுலராக 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்பப்போல்லாம் நடக்க போகுது, செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் எப்போ காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கிட்டேயோ ஒரு உங்களுடைய சர்டிஃபிகேட்டையோ இல்லை உங்களுடைய பணத்தையோ கொடுத்து ஏதாவது ஒரு கல்லூரியில் கொடுத்து உங்களுடைய மனசுக்கு அது பிடிக்கலைன்னா அதையும் நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம். எந்த தேதி வரைக்கும் வாங்கிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட புட்டு புட்டு வைக்க போகிறேன். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி, ஹலோ டிடிஜிஸ். அதாவது தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வு எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளுடைய அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது ஆல் இந்திய கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அப்புறம் கல்லூரிகள்லாம் இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிற்கல்வி அப்படிம்பாங்க, இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பாரமெஸ்சி, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா படிப்புகள் வந்து இருக்குது, அதாவது டெக்னிக்கல் கோர்ஸாக. இந்த கோர்ஸ்லலாம் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிற மாணவர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதிரடி உத்தரவு எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதனால் தமிழ்நாட்டில் இன்னும் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான தேதிகள்லாம் வெளியாகலை, என்னங்க பண்ணுறது, வேக வேகமாக கவுன்சிலிங் நடத்துருவாங்களா, ஜூலை 10ஆம் தேதி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அந்த ரேங்க் லிஸ்ட்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் உடனடியாக வேக வேகமாக ஜூலை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் வேக வேகமாக கவுன்சிலிங்கை நடத்தி நமக்கு ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு சொல்லிட்டாங்க, ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இது யாருக்குமே தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து தமிழ்நாட்டில் நடக்க தான் போகுது. எப்போ நடக்க போகுது, ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது. நம்ம ஜூலை மாதம் கடைசி வீக்லேயே நடக்கலாம், அதற்கான தேதிகள் ஜூலை 10ஆம் தேதியே வெளியாகலாம்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்க வாய்ப்பு மிக மிக குறைவாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா, நீட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீட்டுக்கான நம்மளுடைய நீட்டு பிரச்சனை இப்போ பெரிய போர்க்கள பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு, உங்களுக்கே தெரியும். இன்னும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கான மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய டேட் வந்து வெளியாகலை, நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவோட மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற காரணத்தினால பொறியியல் கலந்தாய்வு மிகவும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஜூலை கடைசி வாரம் இல்லாட்டி ஆகஸ்ட் மாதம். இந்த அகில இந்திய அந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நடக்க போதில்ல, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலேயும் சரி மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய டேட்டு வெளியான பிறகு தான் நமக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தான் எல்லாமே நடக்க போகுது. ஆகஸ்ட் மாதம்தான் கவுன்சிலிங்கவே நம்ம எல்லாருமே பங்கேற்க போகிறோம். என்ன பண்ணுறது, நிறைய மாணவர்கள் கவுன்சிலிங்காக பொறுமையாக இல்லாமல் போய் வேக வேகமாக கல்லூரிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு பலவீனத்தை தான் காட்டுது. கவுன்சிலிங்காக பல மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே எப்போ நடக்க போகுது, ஆகஸ்ட் மாதத்தில் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஏன்னா வந்து நீட் தேர்வுடைய அந்த குளறுபடிகள் எல்லாமே முடிஞ்சு இந்த மாதமே ஜூலை மாதமே நீட்டு அந்த அதற்கான மார்க்கை வச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கலந்தாய்வு நடத்துவாங்க. இங்கே நல்லா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோர்ட்டால் மருத்துவ கலந்தாய்வு ரவுண்டு 1 அதை ஆரம்பித்ததுக்கு பிறகு தான், அப்படியே ஆரம்பிக்கும் போதே அந்த தேதிகள் வெளியானோடனே நம்ம இன்ஜினியரிங்க்காக அவங்க ஒரு விரிவாக்கமாக ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டுருவாங்க. ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு கவுன்சிலிங் தேதிகள் வெளியாகுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்குது. காரணம் வந்து பெரிய பெரிய கல்லூரிகள் இன்னைக்கு சிஇஜி, எம்ஐடி இந்த மாதிரியான கல்லூரிகள், பிஎஸ்சி இந்த மாதிரி பெரிய கல்லூரிகளில் மாணவர்கள் சீட்டை எடுத்துட்டு
மறுபடியும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போகும்போது அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு சீட் எடுத்துடுறாங்க. இது மாதிரி பெருசாக நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒன்று ரெண்டு மாணவர்களுக்கு அப்படி ஏற்பட்டதுன்னா ஒரு ரெண்டு சீட்டு கூட இன்ஜினியரிங்கில் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம கவர்மெண்ட் வந்து வருஷ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அப்படி தான் பண்ணுவாங்க. மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய தேதிகள் வெளியான பிறகே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் எல்லாமே நடக்க போகுது, எல்லாமே பங்கேற்க தான் போகிறோம். ஆகஸ்ட் மாதம் கவுன்சிலிங் நடக்க தான் போகுது. எல்லாருமே செப்டம்பர், அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம எல்லாருமே காலேஜுக்கு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா போயிடலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி இல்லை, செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த தேதி வரைக்கும் கவுன்சிலிங்கை வந்து இழுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிடலாம். சரி, ஓகே, இது உங்களுக்கு முடிவாயிருச்சு. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம கல்லூரி எல்லாருமே போயிடலாம். இப்போ மேட்ரு என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலவீனமாக யாரோ சொல்கிறாங்க, யாரோ பயமுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒன்றுமே இல்லாத கல்லூரி, உருப்படாத கல்லூரி, யாரும் பேர் ஊர் தெரியாத கல்லூரியில் போய் சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் கொடுத்துட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அது என்ன கல்லூரிகளாக வேணால் இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலைன்னா வரப்போகிற, அதாவது செப்டம்பர் கரெக்டாக சொல்ல போனோன்னா நீங்கள் செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டண பணத்தையும் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டையும் 1 ரூபா கூட அந்த காலேஜுக்கு கொடுக்காம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு கல்லூரியிலையோ இல்லை யாருக்கிட்டேயோ கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், பயப்படாதீங்க. அது செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் போய் என் சர்டிஃபிகேட்டை கொடுங்க, என் பணத்தை கொடுங்கன்னு கல்லூரிகளில் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சார்ஜ் போடுவாங்க. 1000 ரூபா கொடுங்க, 2000 கொடுங்கன்னு கேட்பாங்க. சில கல்லூரிகள் அதையுமே ஏற்க மாட்டாங்க, இந்த பிரைவேட் காலேஜ் எல்லாமே. அதனால மாணவர்கள் செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியில் சர்டிஃபிகேட்டையோ இல்லை பணத்தையோ கொடுத்துருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. சரியா, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் மாணவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகஸ்ட் மாதத்தில் தான் நடக்க போகுது. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடுத்தடுத்த விஷயங்களில் ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு வெளியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு காலேஜுக்கு போக போகிறோம். கவலைப்படாதீங்க, காலேஜ் வேகமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு ஆசையாக இருக்கும் காலேஜ் வேகமாக ஓப்பன் பண்ணணும்னு. சில பேருக்கு சார் வீட்லேயே ஜாலியாக இருந்தோம் அதே போல் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்க முடியாது. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? அதனால் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலிங் சொன்ன மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கல்லூரிகள் திறக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்து வேணாம். ஆனால் வந்து இந்த நீட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்னால இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கும் ஒரு போட்டி போயிட்டு இருக்கனால நமக்கு வந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஆனால் அதற்கான தெளிவான ஒரு தேதிகளை நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியலை. அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் தெளிவாக தெரிய வரும். அதனால் நம்ம சேனல் நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். சேனலை வந்து நீங்கள் சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். சரியா, பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல கல்லூரியில் சேர தான் போகிறீங்க. தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பை டீச்சர்ஸ், தேங்க்யூ.